மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநிலர் காடும் உடையதாரன் என்ற வள்ளுவம் வாக்கிற்கு இணங்க அனைத்து சிறப்புகளையும் உள்ளடக்கிய இயற்கை அன்னையின் பாசத்திற்கு உரிய தினம் இந்திய தேசம். இத்தகைய நாட்டில் சுதந்திரமாக நம்மை உழவச் செய்வதற்காக உயிர்த்தித்த தாய்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலே நின்று அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். முதலாவதாக உழவுக்கு வந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். நாட்டில் எண்ணற்ற தொழில்கள் இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் உழவுதலிலே சான்றே வாழ்கின்றனர். ஆதிகாலம் தொற்று இன்று வரை நம் நாட்டில் அடையாளமாக விளங்குவது உழவுதலிலே ஆகும். இந்த உழவுதலின் மூலம் உலகிற்கே உணவை தந்து மக்களை வாழ வைப்பன் விவசாயி. செந்தோல் நடத்துவது உழவனின் ஏறடிக்கும் சிறுகோள் என்ற கம்பனின் வாக்கிற்கு இணங்க ஒரு நாட்டில் செந்தோல் ஆட்சி நடைபெறுவதற்கு காரணமாக அமைவது உழவனின் சிறுகோளாகிய களத்தையே ஆகும். இந்த உழவுத்தொழில் மூலம் உலகிற்கே உணவை தந்து மக்களை வாழ வைப்பன் விவசாயி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த உணவு தொழில் இன்று நவீன உலகில் அருகி வரும் தொழிலாக மாறியுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் படித்தவர்கள் யாரும் வயலில் இறங்கி வேலை செய்ய விரும்புவதில்லை. மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையு போன்றவற்றை உணவே மிக முக்கியமாக கருதப்படுகிறது. எனவே உணவு தொழிலின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு சிறுவயது முதலே கற்பிக்க வேண்டும். உணவு தொழிலை போற்றி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். இரண்டாவதாக கேடியில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவரது மாடல்ல உலகத்தின் கல்வி செல்வத்திற்கு நிகர் வேறு ஒன்றுமில்லை. இவே கல்வியின் சிறப்பை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஏனைய செல்வங்கள் நிலை இல்லாதவை. கல்விதான் ஒரு மனிதனது அறிவிக்கண்களை திறக்கின்றது, பகுத்துறையை உருவாக்கி அவனை வழிநடத்துகிறது. எனவே கல்வி மிக அவசியமாகும். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்பட்டால்தான் நமது வாழ்வானது பிரகாசமாகும். திருவிக்கா கல்வியை உயர்ந்த செல்வம், ஈரில்லா செல்வம் என்று கூறுகிறார். கல்வியானது பிற விலங்குகளும் இருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. எனவே கல்வி மிக அவசியமாகும். நீ எதனை செய்தாலும் உனது மனம், இதயம், ஆன்மா முழுவதையும் அதற்கு அர்ப்பணித்து விடு என்று விவேகானந்தர் பொன்மொழிக்கேற்ப நான் விரும்பும் தேசத்தில் உணவு மற்றும் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதே தலைசிறந்த விருப்பமாகும். கல்வி முன்னேற்றம் மற்றும் உணவுத் தொழிலின் வளர்ச்சியை வைத்தே நாட்டின் வளர்ச்சி இருக்கும். எனவே நாட்டின் கண்களை போன்று விலங்கறிய உணவு மற்றும் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன்.